ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ALP ஜோதிடம். இதை படிங்க, உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். வணக்கம். எல்லாருக்குமே கேள்விகள் இருக்குது. என்னுடைய ஜாதகம் சரியில்லை, எனக்கு வந்து பிறந்த நேரம் தெரியாது. இன்னைக்கு எல்லாரும் பார்க்க வர்றாங்கன்னா அவங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு மட்டும்தான் அங்கே பதில் அப்படிங்கிறத அவங்க கேட்குறாங்க. நம்ம பொதுவாகவே நம்ம அக்ஷய லக்ன பத்ததியில் என்ன அப்படின்னா, நாமளாக பதில் சொல்கிறது அப்படிங்கிறத விட நீங்களாக கேள்விகள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு 1000 பதில் அப்படிங்கிறது கிடைக்கும். ஏன்னா ஒன்றுடன் ஒன்று தொடர்புடையதான் உங்களுடைய கிரகங்கள் அப்படிங்கிறது. முதல்ல நீங்கள் அதை தெரிஞ்சுக்கணும். இப்போ ஜாதகத்தை கொடுத்துட்டு நீங்கள் வந்து இந்த எனக்கு சொல்லுங்கள் அப்படிங்கிறத விட ஒரு 10 க்வெஸ்சன் எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுட்டு அதற்கு பதில் அப்படிங்கிறது கேளுங்க. உங்களுக்கு நீங்கள் கேட்க வந்த கேள்விகளை விட அதிகமான தகவல்கள் அப்படிங்கிறது நம்மளுடைய ஜோதிடர்கள் கண்டிப்பாக கொடுப்பாங்க. எந்த வித மாற்றமும் கிடையாது. ஏமா, நம்ம ஒரு டாக்டர்கிட்ட போனோன்னா அவங்கள்ட்ட முதல்ல என்ன கேட்குறோம், என்னுடைய நோயை கண்டுபிடிங்கன்னா கேட்குறோம். இல்லை, எனக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது, அதற்கு சரியான தீர்வுன்னு சொல்கிறோம். அதற்கப்புறம் தான் டாக்டர் வந்து இந்த பிரச்சனைக்கு முன்னாடி கால் வலி இருக்குமே, கழுத்து வலி இருக்குமே, நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை அப்படிங்கிறது உருவாக்கியிருக்கும், கண்ணில் பாருங்கள் ரத்தமே இல்லை, திடீர்னு மயக்கம் அப்படிங்கிறது ஏற்படும்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி தாங்க நமக்கு ஜோதிடம் அப்படிங்கிறதும். நீங்கள் ஒரு கேள்விகள் கேட்கும்போது நீங்கள் அஸ்ட்ராலஜிஸ்ட்டை போனீங்கன்னா எந்த ஒரு ஜோதிடம் பார்க்கும்போதும் உங்களுடைய கேள்விகளை நிர்ணயம் செய்து எழுதி வச்சுக்கோங்க. ஒரு 25 கேள்வி, 30 கேள்வி கூட எழுதி வச்சுக்கோங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா பதில் கிடைக்க உங்களுக்கு நல்ல அதீத திருப்தின்னு சொல்லுவோம். கண்டிப்பாக கிடைக்குமானா உங்களுக்கு ALP-ல கிடைக்கும். ஏன்னா இதனுடைய தொடர்பு அப்படிங்கிறது அது முன்னைய காலகட்டத்திலேயே ஆரம்பிச்சிருக்கோம். அப்போ இன்றைக்கி நீங்கள் கேட்குறீங்கன்னா அந்த கலந்த காலத்தில் போய் சொல்லக்கூடிய திறமை அப்படிங்கிறது நம்மளுடைய ALP அஸ்ட்ராலஜியில் ALP படித்த நண்பர்களுக்கு, ALP ஜோதிடர்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. அப்போது நீங்கள் அதை முதல்ல முன் வைங்க. நீங்கள் கேட்க வந்த கேள்விகள் இன்றைய லக்னத்திற்கு என்னுடைய நட்சத்திர புள்ளிகள் அப்படிங்கிறது அங்கே குறிகாட்டும். ஆனால் அது ஏன் நடக்கலைன்னு நம்ம சொல்லும்போது ரொம்ப அருமையாக அங்கே பதில் அப்படிங்கிறது கிடைக்கும். முதல்ல ஒரு அஸ்ட்ராலஜிஸ்ட்டை போனீங்கன்னா என்ன கேள்வி கேட்கணும் அப்படிங்கிறத நீங்கள் ஒரு முடிவெடுத்துட்டு போங்க. ஜாதகத்தை கொடுத்துட்டு உடனே பார்க்கணும், இல்லைனா ஒரு 10 நிமிஷம் கழிஞ்சு, ஏன்னா நீங்கள் அன்றைக்கி போயிருக்கிறவங்க இப்படிலாம் சொல்லலையேன்னு கேள்வி கேட்கக்கூடாது. அன்றைக்கி நீங்கள் ஜோதிடர்கள்ட்ட போகும்போது உங்கள்கிட்ட 1 மணி நேரம் க்யூவில் நிற்க வச்சு அவங்களுக்கு உண்டான நேரம் அப்படிங்கிறத எடுத்துண்டு தொடர்புடைய அடுத்த நபர்களை பார்த்து கொண்டு உங்களுடைய லைன் வரும்போது தான் உங்களுக்கு அந்த கேள்விகள் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக இருப்பீங்க. அதே மாதிரி தான் எந்த ஒரு ஜோதிடரை அணுகும்போது உங்களுடைய கேள்விகளை கரெக்டாக எழுதி வச்சுட்டு கேளுங்க. நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளை விட அதிகமான தகவல்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு எந்த ஜோதிடராக இருந்தாலும் கொடுப்பாங்க அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். இந்த இடத்துல இதை ஏன் சொல்கிறேன்னா, ஒரு நண்பர் வந்து எனக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட கேள்வி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி, திருமணம் சம்மந்தப்பட்ட கேள்வி, ஜாதகம்னு சொல்லும்போது அவருக்கு ஜாதகம் இல்லை அப்படிங்கிற ஒரு பதில் வந்தது. சரி, பிரச்சனை முறையில் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர்கள்ட்ட சொல்லிட்டு அந்த நேரத்திற்கு, இன்றைய தேதியில் அந்த நேரத்திற்கு அவர் கேட்ட கேள்விக்கு பதில் அப்படிங்கிறது அழகாக அங்கே கொடுக்கப்பட்டது. அவர் கேட்ட கேள்வி திருமணத்தை பற்றி கேள்வி. அவருடைய லக்னம் பார்த்திங்கன்னா அன்றைய நேரத்திற்கு, அன்றைய ஆரூட லக்னத்திற்கு லக்னம் பார்த்திங்கன்னா ALP லக்னம் அப்படிங்கிறது அவருக்கு மீன லக்னமாக இருக்குது. இந்த மீன லக்னத்திற்கு 7 அதிபதி களத்திரஸ்தானம்னு சொல்லக்கூடிய கிரகம் வந்து புத பகவான். அவர் இன்றைய கோச்சாரத்தில் எங்கே இருந்தார்னா 4 இடத்துல. அப்போ இந்த திருமணத்திற்கு உகந்த காலமானு கேட்டிங்கன்னா அவருக்கு இந்த புதனுடைய நட்சத்திர புள்ளி ரேவதி நட்சத்திரம் 3 பாதம் போச்சு. அப்போ இந்த ரேவதி நட்சத்திரம் 3 பாதத்தில் திருமணத்திற்கு உகந்த காலமானு கேட்டால் கிடையாது. அது எப்போ மாற்றம் அடையுதுன்னா ஜனவரிக்கு பிறகு மாற்றம் அடையுது. நான் கேட்டேன், இந்த ரேவதி நட்சத்திரத்தில் புதன் 4 இடத்துல நல்லா தான் இருக்குது, கடந்த ஒரு 2 வருஷமாகவே திருமணத்திற்கு அமைப்பு இருக்குதே, யார் உங்களுக்கு பொன், அதாவது மனைவியை வீட்டில் பெண் பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னபோது, அம்மா தான் பார்க்குறாங்களா அப்படிங்கிற மாதிரி கேள்வியை நம்மளே சொன்னோம். ஆமா அப்படின்னாங்க. அம்மா எப்படின்னா தனக்கு தன் பையனை தெரியும், அதனால் ரொம்ப பர்ஃபெக்டாக பார்க்குறேன்னு சொல்லிட்டு வர்ற பெண்களை எல்லாம் மாற்றி விடக்கூடிய ஒரு அமைப்பாக தான் அந்த ஜாதகருக்கு இருக்குது. அப்போ அது செய்யலாமான்னு செய்யக்கூடாது. ஏன்னா இந்த லக்னாதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் 3 இடத்துல இருக்கிறது அவ்வளோ ஒரு சிறப்பு இருக்காது. இவருடைய முயற்சிகளில் இவரே பிரச்சனை அப்படிங்கிறது கொடுக்கும். அதே மாதிரி இந்த ஜாதகர் எந்த ஒரு செயலை ஆரம்பித்தாலும் ஒரு தயக்கம் அப்படிங்கிறது அவருக்கு கண்டிப்பாக இருக்கும். எப்போதுமே நம்ம குருஜி சொல்லக்கூடிய வார்த்தை, 3 இடத்துல லக்னத்திற்கு எந்த லக்னமாக இருந்தாலும் 3 இடத்தில் குரு அமர்வது அவ்வளவு சிறப்பாக இருக்காது அப்படிங்கிறதான் சொல்லுவாங்க. இதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஏதாட்டி காதல் சம்பந்தப்பட்ட விஷயம் இருந்ததா, அது அம்மா
அம்மாவுக்கு தெரிஞ்சு கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சா அப்படிங்கிற கேள்வி கேட்டோம். ஆமாம் மேடம், அப்படி தான் இருந்ததுங்க. இப்போ அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு, இப்போ இல்லைன்னு எனக்கும் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். ஏன்னா அந்த காதல் நிகழ்வுகளால் பிரச்சனைகளையும் அவமானங்களையும் அந்த ஜாதகர் சந்திச்சிருப்பாரானா கண்டிப்பாக சந்திச்சிருப்பார். இப்போ கேட்க வந்த கேள்வி ஒன்று, நம்ம எவ்வளோ பதில் கொடுக்குறோம் பாருங்கள். ஒரு லக்னத்துக்கு, அதுவும் ஆரூட லக்னத்திற்கு ஒரு நட்சத்திர புள்ளிகளை வைத்து நம்ம சொல்ல முடியுமானா, நான் லக்னாதிபதியும் நட்சத்திர புள்ளி ஏழாம் இடம் இந்த மூன்றையும் தான் பார்த்தேன், வேறு எதுவுமே பார்க்கல. ஆனால் எவ்வளோ பதில் சொல்ல முடியும், இவ்வளவும் அக்ஷய லக்னப்பதியில் சாத்தியமா அப்படின்னா கண்டிப்பாக சாத்தியம். இதே மாதிரி தான் நீங்கள் ஒரு ஜாதகம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இத்தனை கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறத எழுதி அவங்க கையில் கொடுத்தீங்கன்னா, இல்லைனா இந்த கேள்விகளை உங்கள்கிட்டயே வச்சுக்கோங்க, அந்த நேரத்திற்கு கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு அழகான பதில் கிடைக்கும். நிறைய நண்பர்களுக்கு அது தெரியாது, தெரியாமல் ஒரு இத்தனை நாள் கழிஞ்சு கேட்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இருக்கும். தயவு செய்து அதை பண்ணாதீங்க. ஏன்னா உங்களுடைய காலம் அப்படிங்கிறது பொன் போன்றது, அந்த காலத்தை கடந்துட்டு நம்ம அதை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ திடீர்னு ஒருத்தங்க கேட்பாங்க, நான் வந்து ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு கேட்க விட்டுட்டேன்னு ஒரு நண்பர் எங்கிட்ட கேட்டாங்க. அது முடிந்த பிறகு எங்கிட்ட வந்து கேட்டாங்க, மேடம் நான் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டேன் லாஸ் ஆயிடுச்சுன்னு. ஏன் சார், 100 தடவை ஃபோன் பண்ணி கேட்டிங்களே அன்றைக்கி ஜாதகத்தில், ஆனால் ஒரே ஒரு தடவை ஷேர் மார்க்கெட் பண்ணலாமாங்கிற கேள்வி நீங்கள் கேட்கலையே அப்படின்னு அவர்கிட்ட முன்வைத்தது. என்னுடைய நேரம் தவறு, அதாவது அவருக்கு நேரம் சரியில்லை, அவருடைய இயக்கக்கூடிய கிரகம் அப்படிங்கிறது சரியில்லை அவருக்கு, அதனால தான் அந்த கேள்வியை அவர் வந்து விட்டுட்டாரு அப்படிங்கிறது சொல்லலாம். ஸோ நமக்கு கிரகங்கள் வந்து நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு கண்டிப்பாக பதில் கொடுக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. நமக்கு ஜாதகம் தெரியாத நண்பர்களுக்கு, நேரம் அப்படிங்கிறது தெரியாத நண்பர்களுக்கு கண்டிப்பாக அக்ஷய லக்ன பத்ததியில் பிரஷ்னம் அப்படிங்கிற மொத்தத்தில் கண்டிப்பாக தீர்வு அப்படிங்கிறது இருக்குது. நண்பர்களே, ஒரு ஜோதிடம் பார்க்க போனீங்கன்னா எங்கேயாக இருந்தாலும் சரி, உங்களுடைய கேள்விகளை முதலில் முன்வையுங்கள். உங்களுக்கு தேவையான 1000 பதில்கள் அப்படிங்கிறது அந்த இடத்துல கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். நன்றி. மீண்டும் இதுபோல் நிகழ்வில் சந்திக்கலாம்.